தூத்துக்குடி ஸ்டெர்லைட் தொழிற்சாலையினை மீண்டும் திறப்பது குறித்து பிரதமர் அலுவலகத்தில் விரைவில் நேரில் சென்று மனு அளிக்க உள்ளதாக ஸ்டெர்லைட் ஆலை ஆதரவாளர்கள் தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடியில் இயங்கி வந்த ஸ்டெர்லைட் ஆலையானது மிகப்பெரிய ஒரு போராட்டத்திற்கு பிறகு கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக அரசு மூடியது. இதனால் ஆலையில் பணியாற்றிய தொழிலாளர்கள் மற்றும் ஆலையின் மூலம் கல்வி உதவி மற்றும் மகளிர் மேம்பாட்டு உதவி போன்ற ஏராளமான உதவிகள் பெற்று வந்தவர்கள் பெரிதும் பாதிப்பு அடைந்துள்ளனர். அது மட்டுமின்றி படித்த இளைஞர்கள் பலர் வேலை இல்லாமல் குற்றச்சம்பவங்களில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலையும் உருவாகி வருகின்றது. அதேபோல் ஸ்டெர்லைட் ஆலை மூடியதால் இந்தியாவில் காப்பர் உற்பத்தி இல்லாததால் வெளிநாடுகளிலிருந்து காப்பர் இறக்குமதி செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகி உள்ளது. இதனால் காப்பர் மூலம் தயார் செய்யப்படும் பொருட்களின் விலை பல மடங்கு உயர்ந்துள்ளது. எனவே ஸ்டெர்லைட் ஆலையினை விரைவில் திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதேபோல் ஆலை திறக்க வேண்டும் என்பது தொடர்பாக விரைவில் பிரதமர் அலுவலகத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியை நேரில் சந்தித்து மனு அளிக்க உள்ளோம் என்று ஸ்டெர்லைட் ஆதரவாளர்கள் இன்று செய்தியாளர்களை சந்தித்த போது தெரிவித்தனர். இதனுடைய மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீண் வதந்திகளை நம்பி ஸ்டெர்லைட் ஆலையானது இந்த மாதிரி கெடுதலை ஏற்படுத்துது, மக்களுக்கு விளைவு இந்த மாதிரி பாதிப்பு ஏற்படுத்துதுங்கிற விஷயத்தை தாண்டி சில உண்மை விஷயங்கள். ஸ்டெர்லைட் ஆலை என்பது மக்களுக்கு முழுக்க முழுக்க மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு மட்டுமே செயல்படுகிறது. சில நலத்திட்ட உதவிகள், இந்த கொரோனா டயத்தில் கூட ஆக்சிஜன் உற்பத்தி செய்கிறது, மக்களுக்கு சில நலத்திட்ட உதவிகள் பண்ணுறது, விதவை பெண்களுக்கு பள்ளி அதாவது ஸ்கூல் படிக்க முடியாத குழந்தைகளுக்கு பள்ளி ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, இந்த மாதிரி உதவிகளை செஞ்சிகிட்டு இருக்குது. இதன் மூலியமாக அப்போ ஸ்டெர்லைட் என்பது ஒரு பாதிப்புக்குரியது அல்லங்கிறது 90% தூத்துக்குடி மக்களுக்கு தற்சமயமாக புரிய வந்திருக்கு. அதுலேயும் இருக்கக்கூடிய ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்ட குழுவை சேர்ந்தவங்க அந்த கொஞ்ச நஞ்சம் இருக்கிற மக்களை மிரட்டி வெளிவர முடியாமல் ஏற்கனவே அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிச்சிருக்கு. தமிழக அதாவது இந்தியா பொறுத்த வரைக்கும் ஸ்டெர்லைட் உற்பத்திங்கிறது 40% நம்மளுடைய உற்பத்தியிலிருந்து நம்ம தயாரிச்சுட்டு இருந்தோம், 60% மட்டும்தான் நம்ம ஒரு இறக்குமதியாக பண்ணிகிட்டு இருந்த ஒரு விஷயம். இன்றைக்கி தற்சமயமாக இந்தியா என்ன பண்ணுது, காப்பர் உற்பத்தியானதில் 100% ஏற்றுமதி இறக்குமதி மட்டுமே பண்ணிகிட்டு இருக்கும்போது பொருளாதார வீழ்ச்சி, இதனால் தனி மனிதனுடைய ஒரு வரி விதிப்பு கூடுதல், ஒரு சோப்புடைய அதில் சேர்க்கக்கூடிய ஒரு சல்ஃபரிக் ஆசிடு அது வந்து இப்போ தட்டுப்பாடு. இதனால் கூட ஸோ ஒரு தனிநபர் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சோப்புடைய விலை கூட இன்றைக்கி தற்சமயமாக உயர்ந்திருக்கு. இது மக்களுக்கு திணிக்கப்படுறதுங்கிற விஷயம் பாதி பேருக்கு சில விஷயங்கள் புரிய மாட்டேங்குது. இதை தான் எங்களுடைய வழக்கறிஞர் அமைப்பு சார்பாகவும் மற்றும் நம்மளுடைய தமிழ் வளர்ச்சி இயக்கத்தின் சார்பாகவும் ஒவ்வொரு மக்களிடையே சில விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கோம். கடந்த 3 வருஷங்களாக இது சம்மந்தமாக கூட கடந்த ஒரு போன மாதங்களாக கூட சில அமைச்சர்கள் அதனை சார்ந்தவர்கள் ஒரு பொல்யூஷன் கண்ட்ரோல் மாசு கட்டுப்பாடு வாரியம் எல்லார் இடத்துலையுமே இந்த பிரச்சனையை கூறி ஸ்டெர்லைட் ஆலை என்பது இதனால் எந்த பாதிப்பு இல்லைங்கிறது அவங்களுக்கும் தெரியும், ரெக்கார்டிக்கலாம். ஏன்னா இது வரைக்கும் ஸ்டெர்லைட் ஆலையில் வந்து இவ்வளோ பாதிப்புகள் இருக்குங்கிற விஷயம் ஐயா சொன்ன மாதிரி ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட்டில் கூட எந்த விதத்திலும் ரெக்கார்டிக்கலாம் ப்ரூவ் ஆகலை. அவங்க சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு மாசு கட்டுப்பாட விதித்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு அதனுடைய தரத்தை குறைக்கணுமா, அதாவது அவங்களுடைய குவான்டிட்டி அவங்களுடைய உற்பத்தி திறனை குறைக்கணுமா வைக்கணுமாங்கிறத பிரச்சனையில் தான் இருந்து வந்த சூழ்நிலையில் தற்காலிகமாக ஸ்டெர்லைட் ஆலை என்பது ஏற்கனவே இயங்கி வந்தது. தற்காலிகமாக எக்ஸ்டென்ஷன் நம்ம விரிவாக்கத்தின் மூலயமா அது மூலியமாக பிரச்சனையை ஆரம்பித்து இருக்கக்கூடிய ஸ்டெர்லைட்டு இயங்கிட்டு இருந்ததையும் மூடப்பட்டனால பல இளைஞர்கள் இதனால் பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்காம ஒரு குற்றச்செயலில் ஈடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு நீங்கள் தூத்துக்குடினாலே ஒரு ரவுடி ஊருங்கிற ஒரு பேரை கிரியேட் பண்ணி கடந்த 3 வருஷமாக ஏகப்பட்ட க்ரைம் ரேட்டு லிஸ்ட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு சென்சஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கு வேலை கிடைக்காம வீட்டில் பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்ட முடியாமல் படிப்பை இழந்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை இழந்து குற்றச்செயலில் ஈடுபட்டு பல வியாபாரிகளுக்கு வருமானம் இழந்து போக்குவரத்து டிரான்ஸ்போர்ட்னு சொல்லக்கூடியவங்களுக்கு கான்ட்ராக்டர் ஒப்பந்தக்காரர் ஒரு கூலி வேலை பார்க்குறதுலேருந்து அனைவருமே பாதிக்கப்பட்டு இந்த உண்மைத்தன்மையை வெளியில் சொல்கிறவங்க கெட்டவங்கிற ஒரு பேர்னால் மட்டும்தான் இது மக்கள் மத்தியில் சில விஷயங்களை எடுத்துரைக்க முடியல. ஆனால் தூத்துக்குடி மக்கள் 90% இருக்குது இது புரியும் கண்டிப்பாக. மேலே இது சம்மந்தமாக இப்போதைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அதிகாரிகள் எல்லாருக்குமே நாங்கள் மனு கொடுத்துட்டோம் மக்களுக்கு சார்பாக. இது சம்மந்தமாக மேலும் டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு பிரதமர் அலுவலகத்தில் கூட சென்று கூட அடுத்த வாரம் நாங்கள் மனு கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கோம். எங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன், ஸ்டெர்லைட் ஆலை என்பது தனிநபராக இருந்தாலும் ஸ்டெர்லைட் வரணும் வேணுங்கிறது உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் இருந்துட்டு போகட்டும். இதனால் மக்களுடைய சில வாழ்வாதாரங்கள் பாதிக்கிறதுங்கிற எண்ணத்தில் மட்டுமே உயர்ந்த எண்ணத்தில் எங்களை மாதிரி சில பேர் மக்களுக்காக போராடிட்டு இருக்கோம். அமைப்பு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.